வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது. இது ஒரு சங்கல்பம்னே சொல்லலாம். பணம் வர வேண்டியது வராமல் இருக்குது பார்த்தீங்களா. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வராமல் இருப்போம். சில ஒரு ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சில பேர் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, வராமல் டிலே ஆகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் வந்துட்டுக்கும் நமக்கு மட்டும் வராது. என்னடா இது, ஈஸியாக குட்டி குட்டியாக போகிறவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு நமக்கு வரலன்ற பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா தடை. அந்த அட்ராக்ஷன் ஃபார்முலா எங்கேயோ கட் ஆகிருக்கும், அந்த கெமிஸ்ட்ரி எங்கேயோ லாக் ஆகிருக்கும். அதோ சிம்பிளான ஒரு மெத்தட், வீட்லேயே லட்சுமி படத்தில் நீங்கள் முன்னாடி ஒரு 9 விளக்கு சுத்தமான நெய், அது கொஞ்சம் ஆர்கானிக்காக வாங்கிக்கோங்க. அதில் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தெரி அழகாக பஞ்சு தெரி போட்டு நீங்கள் 9 விளக்கு ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செஞ்சாலே போதும். ஈவினிங் டைமில் இந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைமில் லட்சுமி படத்துக்கு முன்னாடி 9 நெய் விளக்கு அழகாக ஈவினிங் டைமில், அது டைம்லாம் தேவையில்லை, ஈவினிங்க்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றலாம். ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வராத பணம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஸ்டக்காக நிற்கிது பார்த்தீங்களா. பாதி வந்திருக்கும், பாதி வந்திருக்காது, சில வரவே வந்திருக்காது. இந்த ஸ்டக் ஒரு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த பணத்தடை இருக்குது பார்த்தீங்களா, வராமல் உங்களுக்குள்ளே வைக்க பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியும், கேள்விப்படுவீங்க, ஆகா அடுத்த வாரம் பணம் வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஏன் வராது? அந்த வாரங்கள் கடந்து போகும், மாதங்கள் கடந்து போகும், வருஷங்களும் கடந்து போயிருக்கும். அதனால தான் இந்த தடை பார்த்திங்கன்னா இது உடைக்கிறதுக்கான விஷயந்தான் இந்த 9 விளக்கு. அதனால் லட்சுமி படத்துக்கு முன்னாடி மானசீகமாக சரணாகதியோடு எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லிவிட்டு 9 விளக்கு எதுங்க. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. மணி ஸ்டக்கை உடைக்கிறதுக்கு, அது வராத கடன் வரத்துக்கு எவ்வளோத்துக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பணம் உள்ளே வரத்துக்கு வரல, தடங்களை வந்து நின்றுட்டு செய்தி வழியோடு ஓடிடுது, ஆனால் வாசல் வழி வரவில்லை என்று சொல்லுவாங்க நிறைய பேர். வருது வருது நம்மளும் பார்த்துட்ருப்போம், வாசல் வழி வர வேண்டும், லட்சுமி கடாட்சியம் பொங்க வேண்டும், அங்கே ஐஸ்வர்யம் தெரிய வேண்டும் அப்படின்னா 9 விளக்கு நம்மளுடைய பூஜை அறையில் லட்சுமி படத்துக்கு முன்னாடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். எப்போது வெள்ளிக்கிழமை மட்டும் செஞ்சாலே போதுமானாலும் ஈவினிங் டைமில் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.